தகரிம போ, உழப்ப பாரு, பத்து பணம் மிச்சமணி கொடுத்தேன். அடியா தாயே, நான் எப்படி இந்த கத்தி மனமாரி இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும்? அதே மாதிரி அக்னியாக்கு முடி ஆறா பண்ணி இருக்கேன். பட்டி வந்து நிக்கிதாயா? இல்லையா? தொழில் முறைக்கும் சரி, இல்லத்துக்கும் சரி, இன்னைக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிதப்பா. தொழில் முறை வண்டி தொழில் உனக்கு ஆகாதுன்னு சொல்லியாச்சு. மறுபடியும் வந்து நீ என்னதான் இன்னைக்கு கூட்டு போட்டாலே, நான் சொன்ன சொல்லு மாற மாட்டேனப்பா. புரிஞ்சுதா? அது ஆகாது வச்சிருந்தா அப்படின்னா உனக்கு நட்டம் தான் வரும். மத்த தொழிலுக்கு உத்தரவு போறேன்னா கூட வந்து நிக்கிற தகுதி மனு குடும்ப எட்டு கொஞ்சம் பொறுமையாரு. நீ நினைச்சபடியே சாட்சி கொடுப்ப. போதுமா? இந்த புடிச்சுக்கோ. அடியா சொத்து கைக்கு வந்து சேரணும் அப்படின்னு கேட்ட முறையா முறை போட்டு நிக்கிறியா? முறையா மீட்டு கொடுத்துருவேன். சொன்ன சொல்லு மாறாது. எடை கூட வந்து நிக்குது. என்ன பண்றதுன்னு பயந்து நிக்க வேண்டாம் அப்பா. நீதி திராசு பட்டிய சரியா நிக்க. புரிஞ்சுதா? கலக்காத கொஞ்சம் பொறுமையா நில்லு. விலை சொல்லு, முடிச்சு கொடுத்தேன். பெத்த கண்ணு இன்னைக்கு பங்கப்பட்டு நிக்கிறப்பா. நான் எப்படி இந்த கத்தி முனமாளில இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும்? அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி இன்னைக்கு பெத்த கண்ணு பெண்கண்ணுக்கு ஏடு கேட்க வந்துருக்குதப்பா. இடம் இல்லையா? நீயும் எத்தனையோ தேவாலயத்துக்கு போனேன், எத்தனையோ மருத்துவத்துக்கு போனேன், இதுக்கு விடையே கிடைக்கல. கடக்கூல என்னை நம்பி வந்து நிக்கிறப்பா. இடம் இல்லையா? அடியா ஒன்னா உடச்சு பேசுறதா மறைச்சு பேசுறதா? அடியா ஒன்னா ஆளுக்கு கர்ப்பத்துல பிரச்சனை. இடம் இல்லையா? இப்ப கர்ப்பத்துல பிரச்சனை, இது சிக்கல் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி மருத்துவத்துல சொல்றாங்க. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுன்னு வந்து என்னை கேட்டுட்டு நிக்கிறேன். அடியா என்னை முழு மனசோட நம்பி பிடிப்பியா? அப்படி கரு உண்டாயிடுச்சு அப்படின்ட்டா பொன்னாளுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி போட்டாங்க. நான் இருக்கிற தகுதிமா என்னை உடப்படியா பிடிக்க சொல்லு. ரெண்டு பேர் வந்து என் பட்டியல் நின்று நான் சொல்ற முறை இவ்வளவு கொடுத்து வாங்கிட்டு போ சொல்லு. அரைப்படி பசுபாட்டு பண்ண ரெண்டு செவ்வாழை போல அஞ்சு கனி கொண்டு வந்து ரெண்டு பேரும் சோடி கலசமா வந்து என்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு போ சொல்லு. வாரிசு கொடுக்கணப்பா. எந்த விதத்திலுமே உயிருக்கோ மற்றதுக்கு எந்த விதத்திலையும் துக்கம் சேராம நல்லது பண்ணி கொடுத்துறனாயா? வாரிசு தலையுது கூடவே வந்து போதுமா? இந்த அப்படி போகிறோம். அடியா எத்தனையோ சிக்கல் வந்து நின்றுச்சு, அந்த சிக்கலை காப்பாத்தி வச்சப்பா. நீ தொழில் முறைக்கு உத்தரவு போடுற, பயப்பட வேண்டாம் என்றா டல்லியா சிக்கல்ல மாட்டுறது இங்கினிக்க மாட்டேன். புரியுதா? ஒண்ணு பயப்படாத, இனிமேல் குழப்ப பார்க்கணும். புரியுதா? ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். போ, தொழிலுக்கு உத்தரவு போடுற, பத்து படம் மிச்சம் பண்ணி கொடுத்த போ. ஐயா உடம்புல தொந்தரவு, ஒரு சிக்க பண்ணி நிக்குது. ஒரு நிமிஷம் நடந்தா மறு நிமிஷம் முடங்கி நிக்குது. இதுக்கு என்ன வழி, ஏது வழி தெரியாத முடிச்சு வந்து நிக்கிறியா? ஒண்ணு பயப்பட வேண்டாமப்பா. அந்த மருத்துவத்தை பார்க்கலாம், இந்த மருத்துவத்தை பார்க்கலாம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது தடவழியில நீ கண்ணேர்ல வந்து நிக்கிதப்பா. கண்ணேர் புரிஞ்சுதா? இப்ப மூணே முக்கால் நாளிகள் நன்றி பண்ணிப்பா. பயந்துக்காது. என்னமோ பண்ணுது, ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லி பயந்து நிக்க வேண்டாமப்பா. போ, எடுத்து வீசி ஏறுற. மூணே முக்கால் நாளிகள் பாதுகாத்து கொடுத்தற. அம்மாவாசுக்குள்ள ஆடி போட்டு சோறு சலர் பார்த்தா இதை தலைவேஸ் தெரிவாரு. இது அப்படியே மென்னு நின்று முழுங்கியது. இது தொழில் போக்குவரத்து கலவச்சு நலங்கடி கொடுத்தோம். அடியா தாயி கங்கன காரியா என்னமோ ஆச்சோ, ஏதோ ஆச்சோ பயந்து நிக்க வேண்டாமப்பா. கொஞ்சம் பொறுமையா போகணும். கோவப்படக்கூடாது. கோவப்படாம அந்த பொறுமை காத்து காரியத்தை முடிச்சு கொடுத்தனாயா? மத்ததும் வரும், இதுவும் வரும். புரியுதா? நான் நல்லபடியா தீர்ப்பு கொடுக்கறேன், முடிச்சு கொடுத்துறேன். அதுக்கு உண்டான ஆயத்த பணியை செய்யும். அடியா தாயி ஆங்கர கருப்பன் கோட்டையில வந்து இன்னைக்கு நில குழஞ்சு வந்து நிக்கிதுன்னு முதலே சொன்னேன். உண்டா இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனமேல இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும்? அதே மாதிரி அக்னியாக்கு மீறி ஆறா பெருகி நிக்க பட்டியல் வந்து நிக்கிறியப்பா. உன் இல்லத்துல இருள் மங்கி, செல்வாக்கு மங்கி, தொழில் முடங்கி, தலைக்கு மேல சொம சேர்த்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம நிக்க பட்டியல் வந்து நின்று காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? பெருகி போடலாம், ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த கருப்பை கூடவே வந்து நிக்கிற தகுதி மாதிரி. புரிஞ்சுதா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு பத்து பணம் மிச்சம் பண்ணி கொடுத்து பேர் வாங்கி தந்தாயா? மனைய மாத்து, அது ஆகாதப்பா. கூடவே வந்து நிக்க, இந்த தொழிலுக்கு வச்சுக்கா. வாதாயி
போகிறோமா? அடியா தாயி அங்கார பருக்கும் கருப்பும் கோட்டையில வந்து இன்னைக்கு எல்லாம் நிலகுலஞ்சு நிக்கிறாயா? தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காய் ஜாதிக்க முடியல. வட்டி அத்தனை இன்னைக்கு பரிதவிச்சு நிக்கிது. தீராத வரைக்கும் உத்தரவு போட்டு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறாயா? இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறைதலிக்கு வாங்குறேன். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்து வந்து கூட வந்து நிக்கிறனாயா? பயப்பட வேண்டாம். இந்த அப்படி தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கா. அடியா தாயி மொண்டிகட்டில் போட்டு நிக்குது. மொண்டிகட்டில் இருக்கிற வட்டி எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? இந்த கருப்பன் இல்ல அப்படின்னா நிக்க அலங்கோலமா போயிருமாயா? கொஞ்சம் புரியலையா? என் வட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் சில மாற்றம் கொடுத்துருக்கேன்னாயா? இன்னும் உனக்கு அள்ளிப்படியா வந்து அம்பாரம் போட்டு தருவேன். மந்திரம் பண்ணி மாயம் பண்ணி நீ பட்டியை முடக்கணும்னு திட்டம் போட்டுட்டு நடக்குதாயா? எது பண்ணினாலும் பழிக்காது. என்னை கையேந்து நிக்கிற வரைக்கும் உனக்கு எந்த வசதி பங்கம் வராதப்பா. இது சத்திய வாக்கு. நான் இருக்கிற போதாகி மூணு நாளுக்குள்ள அடையாளம் போட்டு உங்க பட்டிக்கும் பேர் வாங்கி அத்தனைக்குமே முடிவு கட்டு. போதுமா? போவர் என்ற அடியா தொழில் நிலகுலஞ்சு நிக்குது. தொழில கொஞ்சம் பேர் வாங்கி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? பெருக்கி போடலாம். உன்னு கலக்க வேண்டாம். படிக்கு படி மீட்டு தரணாயா? இது சத்திய வாக்கு. என்னை கைப்பிடிச்சு நின்று இருந்த வரைக்கும் உனக்கு அள்ளிப்படி வந்துட்டு இருந்தேன். என்னை கொஞ்சம் விட்டு நவுந்தானாயா? இன்னைக்கு பிச்சுக்கான் ஆயிட்டா? இன்னைக்கு பிச்சு எடுக்கிறது ஒண்ணுதான் பாக்கி. ஏ கருப்பட கோரங்க நினைச்சியா? எடுப்பார் கைப்பிள்ளை நினைச்சியா? என்னை வருந்தி குடிச்சிட்டா மட்டுமே கூட வந்து நிற்பனாயா? இல்ல அப்படின்னா உன்னை உசதையே காப்பாத்தி கொடுத்தனா இல்லையா? கைகால் வணங்காத போய் இல்லையா? இன்னைக்கு மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க. இந்த தங்க உட்டா அப்படியே பிடிச்சு மூணே முக்கால் நாள் இன்னைக்கு தங்க உக்கர மாட்டு பொண்ணு நிறுத்திக்கிறேன் பாருறா. அது நீயும் இல்ல உனக்கு சொல்ற வேடு இல்ல இருக்க அத்தனை பேர்த்துக்கு மேல சொல்றேன். கருப்ப கோடாங்க இல்லையாப்பா. இந்த கருப்ப என்னை நம்பி நின்னுட்டா பேர் வாங்கி கொடுத்துருவேன். இனி பழையபடி புடிச்சீனா மட்டுமே கூட வருவேன். இல்லைனா நீ நம்ப எப்படி? ஒண்ணு பயப்பட வேண்டாம். தொழில பெருக்கறப்பா வாகனத்துக்கு இருக்கிற சிக்கல் அத்தனையுமே மீட்டு கொடுத்துறேன். மன இடம் மாத்தோடுமாப்பா, புரிஞ்சுதா? மன இடத்தை மாத்து. பயப்பட வேண்டாம்டா. தொழில பெருக்க செல்வாக்கு பெருக்க வாகன வண்டிக்கெல்லாம் கூட சேர்த்து கூட வந்து நிக்கிறேன். தாய் பூமி முடிச்சு கொடுத்துற மலாக்கும் வேலை காமிப்போம். ஒன்னா கல்யாண காரியா நல்லபடியா நடக்கணும். அவன் கொஞ்சம் கிறுக்கு புத்தி வச்சுக்கிறான். அந்த கிறுக்கு புத்தி நீக்கணும். நல்லது பண்ணி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? ஒன்று பயப்பட வேண்டாம். ஓ கூட வந்து நிக்கிற அம்மா வாசிக்கிற ஒரு உத்தரவு போடுற ஒண்ணு தேடி முடிச்சு போடுற. இந்த அப்படி அடியா தாயி ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு அழுது குழம்பு ஆறா பெரிய நிக்குதாயா? இன்னைக்கு மொண்டிக்கட்டுல நிக்குது. பொன்னாளுக்கு இதை நல்லது பண்ணி குடும்பம் கேட்டுட்டு நிக்கிறேன். தீராத குறைன்னு சொல்றேன். இந்தா இல்லையா தாயி? மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மந்தத்தையும் பார்த்தாச்சு, ஜாமியை கும்பிட்டாச்சு. எங்கேயும் போய் நல்லது பண்ண முடியாம கடக்குள்ள என்னை நம்பி வந்து நின்று வேர் வாங்கி குடும்பம் கேட்டுட்டு நிக்கிறாயா? கருப்பு இருக்குன்னு பயம். இன்னைக்கு புத்தி மாறாட்டம். ஒரு நிமிஷம் நடந்தா மறு நிமிஷம் இன்னைக்கு புத்தி மாறாட்டத்தோட பொண்ண நலங்கி நிக்கிறான். இதுக்கு விட கூட வந்து கேட்டு நோபும் இல்ல நொடியும் இல்ல. முதலே உத்தரவு கொடுத்துட்டாயா? புரிஞ்சுதா? இது நோபும் இல்ல நொடியும் இல்ல. இது கிளி அன்றுனது எடுத்து வீசிடலாமாயா? இப்ப கட்ட உடைக்கிறனப்பா. கட்ட உடைச்சு இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு மாற்றத்தை கொடுத்தனாயா? உன்னை தங்க விக்கிற மாட்டு அலங்கரிச்சு கொடுத்தற. இது சத்தியமா இந்த புரிச்சுக்கா. உன்னாருக்கு தண்ணி தலை தேய்ச்சிக்கா. உன்னாருக்கு ரசம் போட்டு குடிச்சுக்கோ. நாலாவது சேஷம் தொடச்சு வீசி. இத தினம் கொஞ்சம் மங்கு தண்ணி போகிறோம்பா. தாயே போட்டி மகா ஆங்கார கருப்பன் அண்டி வந்து இன்னைக்கு தொழில் எல்லாம் நிலகுலஞ்சு போச்சு. இதுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம எங்கிட்ட வந்து முறையா முறை போட்டு நின்ன. நான் கை கொடுத்த பொண்ணாதான் ஏமாந்து இல்லையா? அது போக என்னை வாழ வச்சே கொடுத்தா கூட சொல்லி போன வாரம் தான் வந்தே கிட்ட அழுது புலம்பி ஆறா பெருகி ஒண்ணுமே வழி இல்லை இல்ல அப்படின்னா என்னென்னமோ பண்ணிக்கோணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு வந்து நின்ன. போதாய ஆதாயத்துக்கு வழி பண்றேன்னு சொன்னேன். வழி பண்ணிட்டுனா போய் நல்லபடியா அமைச்சுக்காயா? இதுல எந்த பத்து குறை வராது. நானும் வாயை குறைக்கும். உனக்கு அமைச்சு
நிறுத்திக்கணுமாயா? நினைச்சு பார்க்கணும், நினைச்சு பார்க்கணும். நம்ம கை கொடுக்கறவங்கள மறக்க கூடாதாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், உத்தரவு கொடுக்க போய் அந்த இடத்துல தொழில் ஆரம்பி பத்து பணம் மிச்சம் பண்ணி கொடுத்துற கூடவே வந்து நிக்க. வேற என்ன வேற முயற்சி தொழில் செல்வாக்கு இல்ல, அது இல்ல, பணம் இல்ல, அப்படி இப்படி வந்தே கிட்ட முறையா முறைப்பட்டு கொடுத்த ஆதாயத்துக்கு வழிமணி கொடுத்தாச்சு. கையில லட்சக்கணக்கா வாங்கியாச்சு. இன்னும் 1 லட்சம் அங்க வங்கியில வர வேண்டியது, பேங்க்ல வர வேண்டியது பாக்கி நிக்குது. ஆரம்ப அதையும் வாங்கி கொடுத்துற தொழில் இப்ப 2 முறை கேட்டு வந்து நிக்கல. ரெண்டையுமே செய்யலாம், புரிஞ்சுதா? ரெண்டையுமே செய்யலாம், எந்த விதத்துல குறை வராது. துடிஞ்சு நடத்துறா மலான ஆரம்பிடா, அப்பத்தாடா அள்ளி பணியால கூட கடனை கட்டணும், பத்து பணம் மிச்சம் பண்ணோன்னு, புரிஞ்சுதா? துணிஞ்சு நடத்து, கூட வந்து நிக்கிறேன். இக்கடா மிஸ்கார் நிக்கிறேன். அடியா என்ன பல குழப்பத்துல போட்டு நிக்கிறீங்க? வெள்ளாம வாச்சு ஒண்ணு கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. அதே மாதிரி தொழில் முறையும் ஏதோ நமைச்சு போடலாம் அப்படி வந்து நீ இருக்கிறது பறக்கிறது பிடிக்கிறீ. போனா உச்சியில தான் போவேன், இல்ல அப்படின்னா ஆகாது. அப்படித்தானே? அது அப்புறம் பேசிக்கலாம். இருக்கிற குழப்ப உத்தரவு போறப்பா, புரிஞ்சுதா? நீ மனசுல நினைச்சிட்டு இருக்கிற மாதிரியே தான் இன்னொரு தொழில் முயற்சி பண்ணு. இப்போதைக்கு போய் உட்காந்து சும்மா நின்று இருக்காத, வீட்டு ஜண்டை போட்டு போய் குழப்ப பாரு. அதே உனக்கு ஆசிரியப்பதை வாங்கி கொடுத்தேன். சொல்லு கருப்ப எடுத்த 7 என்னைக்குமே தப்பு வரா, புரிஞ்சுதா? உனக்கு அரண்மனை அதே வாத்தியார் உத்தியோகத்தை வாங்கி கொடுத்துற, இப்போதைக்கு சும்மா இருக்க வேண்டாம், புரிஞ்சுதா? அதே மாதிரி வெள்ளாம வாச்சல பேர் வாங்கி கொடுத்துற. அதே மாதிரி ஒரு தடம் போட்ட, அந்த தடத்தில் நீ போகாம அடுத்தவன் பேச்சு கேட்டு புளிய போய் வந்துட்டு இப்ப தூக்கி கொடுன்னு சொன்ன எப்படி தூக்கி கொடுக்கும்? அப்புறம் விட்டு போட்டு ஏன்னா கருப்பு அத்தனை உணர்ந்து லட்டு மாறி கையில் கொடுத்த, நீ அடுத்தவன் பேச்சு கேட்டு படி போட்டு போ வந்து இப்ப கேட்ட சரி என்றது அங்கு தானா? அவசரப்படாது. அது என்னைக்கு இருந்தாலும் உனக்கு சாதகம் பண்ணி கொடுத்துருவ, உடச்சு பேச மாட்டேன், புரியுதா? சாதகம் பண்ணி கொடுத்துற, தயாரா பணத்தை வச்சு போதுமா? போகணும் ஐயா, ஒட்டி போகணே. உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிதா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ள காரியம் அத்தனை சேதாரம் ஆகி போச்சப்பா. உனக்கும் அப்படித்தான், 1 நிமிஷம் மறு நிமிஷம் இன்னைக்கு மொண்டு கெட்டில் நிக்குது. கைப்பற்ற வேண்டியது கைப்பற்ற முடியாம இன்னைக்கு அந்த சிரமத்துக்கு விட கொடுத்து பேர் வாய்ப்பு வந்து கேட்டு நிக்குது. 3 கலக்க வேண்டாம், 3 கோரிக்கை போட்டுட்டு வந்து நிக்குது. 3 கோரிக்கை முடிச்சு கொடுத்தனாயா? பட் அலங்க வேண்டாம், ஈடுமுறை போட்டு முடிச்சு கொடுத்தோம் போதுமா? தாயே ஒட்டி மகள தொழில் ஆரம்பிச்சாச்சு, நல்லபடியா நடத்தி கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறேன். எங்கிட்ட வந்து உத்தரவு கேட்டியா? உத்தரவு பிரகாரம் ஏற்பாடு பண்ணியாச்சு, என் பேரையே வச்சு ஆரம்பிச்சாச்சு, நல்லபடியா நடத்தி கொடுத்தர்னாயா? பேர் வாங்கி கொடுத்தர்றேன். இது சக்தி போ, கூட வர்றோம் போ, ஜே ஜே நடத்துறோம். அடியா காரியம் இன்னைக்கு சேதாரம் இன்னைக்குதாப்பா, உடனடியா தொழில் முறை அத்தனை இன்னைக்கு 1 பணம் வந்தோம், 9 பணம் தேண்டா. இன்னைக்கு தடுமாறி போய் வந்துருங்க, இதுல இருந்து தப்பிக்க வையு வந்து கேட்டு உண்டா? கலங்க வேண்டாம், இந்த ஆங்கற்கருப்ப நானுக்கு தகிரிமான் இல்லு, அத்தனைக்கு விட கொடுத்து வட்டி பேர் பாய் தர வேண்டியது எம்பூர் போதுமா? போதுமா? முத்து மோங்க காமிச்சு முறையா மீடி சாதி தந்த போதுமா? போவா அடியா, ஆங்கார கருப்பம் கொட்டையில இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியே, உண்டா இல்லையா? இதிலிருந்து இந்த சிக்கல்ல இருந்து விட கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறீ. மரபொருளா சொல்றனாயே வெளியே சொல்ல வேண்டாம், புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம், நானுக்கு தகுதி மாநில நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேண்டி பார்த்த, 1 பக்கம் கை கொடுத்து தனக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிறியாயா? இந்த பாவத்து கருப்ப நானுக்கு தகுதி மாநில, புரிஞ்சுதா? இன்னையிலிருந்து தினத்துக்கும் 2 கூட வந்து நிக்கிற, நான் சொல்றதுக்கு முற முடியாத விளந்தரனாங்க, விளந்தந்து உனக்கு சாதகம் பண்ணி கொடுத்தேன் போதுமா? போகணும். அடியா நடைய நடந்து நலவரம் கேட்டு மாற்றத்தை கொடுத்தோன்னு நின்றுட்டியா? சரி, இப்ப குழப்பத்துக்கு வந்து விடதேடி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். விட கொடுத்துடலாமா? என்னை நம்பித்தான வந்திருக்கிறேன்.
கலங்க வேண்டாம், முயற்சி பண்ணு, கூடவே வந்து நின்று நீ நினைச்சபடியே சாட்சி கொடுத்தா புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம், நான் இருக்கிற தாய் தப்புமே மனமுறையாக சாட்சி போடலாம், போகணும்.